அப்பாயினுடைய 64 தலை இருக்கிறோம் கோயில் சமூகத்தில் இந்த செக்ஸை பற்றி பேசினாரு. நம்ம தவறான நம்மளால என்னன்னு பார்க்கலாம். இந்த செக்ஸ் எல்லாம் ஆதார சுத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை பேசுனா பேசினா காமா எங்க காம போடுறது அப்படின்ட்டு என்னுடைய காசு கேட்கலாம். அதாவது இந்த யோக மார்க்கங்கள் எல்லாமே இந்த ஆனந்தமய கோஷத்தை மையமாக வச்சு செய்யப்பட்டது. ஒரு ஆனந்தமான அனுபவங்கிறது வந்து இப்போ உதாரணமாக அந்த தூக்கம் வந்து ஆனந்தமய கோஷத்தினுடைய அம்சம் நீ நம்ம சொல்லலாம்னு சொல்கிறோம். ஆனால் தூக்கம் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. தூக்கம் நம்மளை மறந்துடுறோம், தூங்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஆனந்தமய கோஷமாக இருக்குது? அது ஆனந்தமாக இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி? தூக்கம் வந்து ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்கிறாங்க, அது ஆனந்தமாக இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு 2-3 நாள் தூங்காமல் விழிச்சிருக்கீங்கன்னு வச்சுடுங்க. ஏதோ ஒரு வேலை, ரொம்ப முக்கியமான வேலை, உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன், 2-3 நாள் நீங்கள் தூங்கவே இல்லை. எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. இன்றைக்கி முழுசு நம்ம படுத்து தூங்கிட வேண்டியதான்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி காலையில் சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குறீங்க. ஒரு 2-3 மணி நேரம் படுக்கிறீங்க. நீங்கள் அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படுத்தா தான் உங்களுக்கு அந்த அந்த அலுப்பெல்லாம் போகும். நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு இதாக செட் ஆகிட்டு இருக்கு. நல்லா தூங்கிட்டீங்க, 2 மணி நேரம் தூங்குறீங்க, 2-3 மணி நேரம் கழித்து உங்களை யாரோ தட்டி அழிப்பிடுறாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு பாதி அந்த தூக்கம் உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு இடத்துல முக்கியமான வேலைக்கு உங்களை வெளியே நீங்கள் போய் தான் ஆகணும். இப்போ அந்த நிலையில் தான் என்னென்னு அந்த தூக்கத்தினுடைய குவாலிட்டி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அந்த தூக்கங்கிறது ஒரு சுகமான அனுபவங்கிறது வந்து, ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே அது உள்ளே வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடிட்டு இருக்கிறது கட்டானனால அது அறகுறையாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதுதான் வந்து அந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய வைப்ரேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த ஆனந்தமய கோஷத்து அம்சத்தை தான் வந்து யோகாவில் நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே இந்த ஆனந்தமய கோஷத்தை வந்து நீங்கள் வந்து கான்சியஸாக நீங்கள் டெவலப் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கு. எத்தனை விதமான பரவச உணர்வு, அத்தனை பரவச உணர்வுமே வந்து இந்த ஆனந்தமய கோஷத்தை மையமாக வச்சு செய்கிறதும். இதனால இது வந்து இந்த லிபரேஷனுக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து சில அனுபவங்களை கொண்டு வரும். இப்போ நீங்கள் வந்து எதையாவது சில அனுபவங்கள் அடைகிறது, இது நீங்கள் செக்ஸ் மூலம் அடைஞ்சாலும் சரி, யோகா மூலம் அடைஞ்சாலும் சரி, தியானம் மூலம் அடைஞ்சாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த ஆனந்தமய கோஷத்தை டிசைன் பண்ணுறது. அந்த நீங்கள் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தத்தை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வேக்கிங் அவர்ஸ்லேயே நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணிடணும். அப்படி டிசைன் பண்ணி நம்ம இது பண்ணும் பொழுது ஒரு ஆனந்தம், இது எல்லாமே நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் தான் வேலை செய்யுது. நர்வஸ் சிஸ்டத்தோட உதவி இல்லாமல் இது நடக்காது. நீங்கள் பாடி அவுட் ஆஃப் பாடி எத்தனை பேரும் வந்து என்னென்னா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிடுறாங்க, பாடியை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. நீங்கள் பாடியை போட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது. நீங்கள் பாடிக்குள்ளே எந்த அனுபவம் வேணுன்னாலும் பாடிக்குள்ளே நுழையணும். பாடிக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நர்வஸ் சிஸ்டத்தோட உதவியோட தான் அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறவங்கள ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணி திருப்பி, ஏன்னா இல்லைன்னு சொன்னால் சிலவங்க வந்து சும்மா கண்டபடி இங்கே இல்லாமல் அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. தேவையில்லாததுக்கு ட்ரிங்க்ஸ் போடுறதும் அப்படி போகிறதும் இப்படி போகிறோமோ, போகிறவங்கள கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக உனக்குள்ளே எல்லா இன்பமும் இருக்குப்பாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் சில இந்த யோகாவை டிசைன் பண்ணி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள நெறிப்படுத்துறதுக்கு இந்த யோகாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்மளை சரியாக புரிஞ்சிடுறதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஆனால் கடைசியில் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஆனந்த அனுபவங்கள்ங்கிறதெல்லாம் கூட என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து உதவியாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அது அளவை தாண்டிட்டுங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டமே பிரேக் டவுன் ஆகிட்டு, அதனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுறது தான் நல்லது.
ஜீசஸ் வந்து பைபிள் இருக்கிறாரு, வேதத்தில் இருக்கிறார், விடுதலை பெறுகிறார், நச்சரிப்பு பெறுவனாக இது அவர் சொல்ற பைபிள் பைபிள சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் சர்ச்சில் ஃபாதர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை எனக்கு முரண்பாடு என்பது மாதிரி விளங்கலை, நீங்கள் கேட்குற கேள்வி விளங்கலை. இன்னொரு விட சொல்லுங்கள். நற்செய்தியா? சரி, இல்லை எனக்கு அதை பற்றியே ஒரு ஐடியாவே இல்லாத பற்றி நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? எனக்கு வந்து அது நான் அவங்க ஏதாவது அவங்க ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அவங்க என்னதுக்காக அந்த கான்செப்டை டெவலப் பண்ணாங்க. இல்லை அதாவது அவங்க வந்து உண்மையில் என்னென்னா நீங்கள் எந்த அனுபவம் வந்தாலும் அனுபவங்கள் எல்லாமே மனம் சார்ந்தது தான், மனமும் உடலும் சார்ந்தது தான் அனுபவங்களே ஏற்படும். மனசு உடலும் சாராதபடி அனுபவமே கிடையாது. ஆன்மீக அனுபவம்னு சொல்லலாம் ஒரு அனுபவமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஆன்மீக அனுபவம்னு சொல்லி ஒரு விசேஷமான அனுபவம் இருக்குது, அது மனம் கடந்த அனுபவம், உடல் கடந்த அனுபவம்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அது என்ன அனுபவமாக இருந்தாலும் இருக்குது, ஆன்மீகம் உலகியல்கிட்டலாம் ஒன்றுமே வித்தியாசமே கிடையாது. எல்லா அனுபவமே உடல் சார்ந்த அனுபவம் தான், எல்லா அனுபவமே மனம் சார்ந்த அனுபவம் தான். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிற அனுபவம்லாம் உடல் சார்ந்த அனுபவமாக மனம் சார்ந்த அனுபவமாக, இந்துக்கள் சொல்கிற அனுபவங்கள்லாம் மனசை கடந்த அனுபவம்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா அனுபவமே மனம் சார்ந்த அனுபவம் தான். அதனால் அந்த அனுபவத்தை பொறுத்தளவில் அது எல்லாமே அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு அப்படி விட்டுற வேண்டியதுதான், எதையுமே பிடிச்சு வைக்கக்கூடாது. இப்போ அது வந்தனுச்சுன்னா லிபரேஷன் தான் நமக்கு கடைசி நல்ல. இப்போ இந்த நீங்கள் இந்த ஜீசஸ்னுடைய இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து நீங்கள் மோட்சத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் பழையபடி நீங்கள் குழந்தையாக மாறிடணும்னு சொல்லுவார். இந்த குழந்தையாக மாறுறதுன்னு என்னென்னா நீங்கள் இன்னசெண்ட்டாக போயிடணும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் இன்னசெண்ட்டாக போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த குழந்தைகளுக்கு வந்து உணர்ச்சிகள் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க சொன்னால் குழந்தைகளும் எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும், ஒரு பயத்தை காட்டும், கோபத்தை காட்டும். இப்போ அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் அறிவு இருக்க தான் செய்யுது. குழந்தை அந்த அறிவை பயன்படுத்தி என்னன்னு சொன்னால் அந்த அறிவை பயன்படுத்தி தான் தாய் தகப்பனை ஐடென்டிஃபை பண்ணும், மற்றவங்களை கண்டா ஓடிடும், தாய் தகப்பனோட ரிலேட்டடாக இருக்கும், தாய் தகப்பட்ட தான் தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்கும். அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எதையாவது ஒரு உணர்ச்சி ஏற்படும்னு சொன்னால் அந்த உணர்ச்சியை கண்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணியோ, கோவப்பட்டுட்டேன்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணியோ, பயப்படாமல் நான் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியோ, அது வந்து தன்னுடைய உணர்ச்சிக்கு எதிராக திரும்பவே திரும்பாது. அப்போ அந்த அறிவை வந்து தன்னுடைய உணர்ச்சிக்கு எதிராக திருப்பாது. தன்னுடைய உணர்ச்சிக்கு எதிராக நம்ம அறிவை திருப்பலைன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து இன்னசென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி தான் அந்த குழந்தை வந்து இப்போ நாமளுமே வந்து நம்முடைய உணர்ச்சிகளுக்கு எதிராக நம்முடைய அறிவை திருப்பலைன்னு சொன்னால் நம்மளும் பழையபடி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். அதனால் நம்ம வந்து அறிவை வந்து நம்முடைய உணர்ச்சிகளுக்கு எதிராக திருப்பலைன்னு சொன்னால் எப்போவுமே நம்ம குழந்தைகளாக மாறிடும். அப்போ அந்த குழந்தைகளாக மாறுறனால தான் உண்மையிலேயே நாம் வந்து அந்த மோட்சத்துக்கு பிரவேசிக்கிறது, அது கிறிஸ்டியானிட்டி அதை தான் ஒத்துக்கிடுது. கொஞ்சம் தெளிவாக கேட்கலாம். ஒரு ஆள் உணர்ச்சி வேகத்தில் ஒரு நபர் படம் இல்லை கோர்ட் வந்து விசாரிச்சு அவர் வந்து தூக்குதண்டனை கொடுத்து, அதாவது இவர் அதோட நோக்கம் என்னன்னா இவர் வந்து ஒரு உயிரை எடுத்துட்டாரு, கோர்ட் தூக்குதண்டனை கொடுத்து நீதிபதி தீர்ப்பளித்தாரு, இவர் வந்து மரண தண்டனை. அப்போ அதே நீதிபதி இந்த தூக்குதண்டனை குற்றம் செய்தவர்கள் தூக்குதல் போட இல்ல. இப்ப இது வந்து அதாவது நீங்க உங்க கேள்வி வந்து என்னன்னா கொலை செய்தவனை வந்து தூக்கில போடக்கூடாதுங்கிறது உங்களுடைய வாதமா? சரி,
எல்லா எல்லா மர்டரையும் ஒன்று போல் எடுக்கிறது இல்லை. உணர்ச்சி வேஷத்தில் படுக்கிறது செய்யக்கூடிய தவறு வேறு, திட்டம் போட்டு செய்கிறதுங்கிறது வேறு. அதில் ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி தான் தீர்ப்பு சொல்லப்படும். அதாவது சில இதில் வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர்னு சொல்லி, அதாவது குற்றம் ஆனால் அது வந்து கொலைன்னுட்டு வராதுங்கிற மாதிரி, அதுலேயே கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்ட் டு மர்டர் நாட் அமௌண்ட் டு மர்டர்னு சொல்லி ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து ஒரு உணர்ச்சி வேஷத்தில் ஒருத்தையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சி வேஷத்தில் கோபத்தில் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு ஜெனரல் எக்ஸப்ஷனாலே வந்து அது வந்து குற்றமே இல்லைன்னு எல்லாம் கூட இருக்குது. அதனால அது வந்து கொலையாகவே கருதப்படாதுங்கிற மாதிரிலாம் வருது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், திட்டமிட்டு செய்கிறான்னு வச்சுட்டேன் ஒருத்தன் வந்து, இதனால தான் என்னென்னா, நீங்கள் போலீஸில் கேஸ் எழுதும் போது என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டாங்கிறத காட்ட மாட்டாங்க. ஒன்றிலும் உணர்ச்சி வசப்பட்டு கூட செஞ்சுருப்பான், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச மாதிரி காட்டுறான்னு சொன்னால் குற்றம் ஆகாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த சண்டை போட்டது ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், கொலை செஞ்சது 10 வருஷத்துக்கு பிறகுங்கிற மாதிரி ரெண்டு அக்கரன்ஸாக காட்டி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது தான் நான் சொல்லி சொன்னால் அது கொலைங்கிற மாதிரிலாம் வரும். அதனால் இதெல்லாம் வந்து அந்த 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 உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறதுங்கிறது வேறு, திட்டமிட்டு செய்கிறதுங்கிறது வேறு. அதனால் அது வந்து உணர்ச்சி வசத்தில் வந்து சில நேரங்களில் அப்படி செயல் ஆயிரும். ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாமே வந்து இப்போ அந்த சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கூட உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வந்து என்ன சொன்னால், இவனுக்கு வந்து ஒரு நிதானம் கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால், உணர்ச்சி வசப்பட்டாலுமே கூட தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி சட்டத்தில் சொல்லுது, தப்பு பண்ணால் அது தப்பே இல்லைன்னு சொல்லுது. பட் இருந்தாலுமே கூட உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூட தப்பு பண்ணாமலும் கூட இருக்கலாம். அதனால் அது கட்டாயம் அப்படிங்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டத்தில் அதுவுமே கூட வந்து சில, ஏன்னா சட்டங்கிறது நாமளாக வச்சுக்கிட்டது தானே, நாமளாக வச்சுக்கிட்டது நம்ம வேணும்னா எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கிடலாம். நீங்க பேசுறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. ஆர்ட் ஆஃப் லிவிங்கா? ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் டையிங். இப்போ இது வந்து நம்ம வந்து இப்போ நீங்க சொல்றதுக்கு மேல என்ன விளக்கங்கிறது கேட்க வேண்டி வந்துருது. இப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஆர்ட் ஆஃப் டையிங்கிறதோட கூட ஆர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். டையிங்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் சேர்ந்தது. உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், லிவிங் டையிங்னு சொல்லி சொல்கிறது எப்போவுமே மாற்றம் தானே ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இன்னும் டையிங்னு சொல்லி சொன்னாலே மாற்றம் தான், லிவிங்னாலும் மாற்றம் தான். எப்போவுமே வந்து லிவிங்கிறது வந்து எப்போவுமே புத்தம் புதுசாக இருக்குங்கிற ஒரு இதாகிடுது. பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிற மாதிரி ஒரு இது வரும் பொழுது, லிவிங்னு சொல்லி சொன்னாலே அது வந்து இந்த டையிங்கை இன்க்ளூட் பண்ணிடுது. டையிங்னு சொன்னால் முழுக்க டையிங்காக போயிட்டுன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே கிடையாது ஆயிருது. அதனால என்ன சொல்லி சொன்னால், ஒன்றும் இல்லாததுங்கிறது அது கிட்டத்தட்ட சூன்யம்ங்கிற மாதிரி ஆகிப்போயிருது. ஆனால் லிவிங்னு சொல்லி சொன்னால் அது சூன்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் உண்மையான வாழ்க்கை வாழும்பொழுதே அந்த உண்மையான வாழ்க்கையை வந்து இந்த டெத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிடுது. இல்லை, இது வந்து அவங்கள பொறுத்த அளவில் அதுதான் உண்மையாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குருடன் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், லைட்டுங்கிறதெல்லாம் பொய் தானே குருடனை பொறுத்தளவில். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு தெரியாத வரைக்கும் அது வந்து பொய் தானே அது. அதனால் அவனை பொறுத்தளவில் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் வந்து அவனுக்கு எதெல்லாம் ஃபீல் பண்ணுறனோ அதுதான் அவனுக்கு உண்மை. அதே மாதிரி நீங்கள் வந்து அனுபவம்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய அனுபவத்துக்கு எதெல்லாம் வருதோ அதுதான் உங்களை பொறுத்தளவு உண்மை. அதனால் இது வந்து எல்லாரை பொறுத்தளவில் எல்லாருக்குமே வந்து அவங்க அனுபவத்துக்கு வர்றத உண்மையாக எடுத்துக்கிறது தான் எல்லாருடைய வழக்கமும். அதனால் அது எல்லாருடைய அம்சம்னுட்டு எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ இதுவா நீங்கள் அது சிவனை உடனிட்டு விடுறதுன்னு சொன்னால் மகத்தை பொறுத்தளவு வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து புறத்தில் நீங்கள் வந்து சிவனையே விட்டுறேன்னு சொல்லி சொன்னால், அது எல்லாத்தையுமே நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அது வந்து சன்னியாசிக்கு மட்டும்தான் சரியாக வரும். சன்னியாசிக்கு கூட என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கேயுமே சில வேலைகள் வந்துடுது. அதனால் இது அகத்தை புறத்தில் எடுத்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். முதலையினுடைய
இல்லை, அதில் வந்து அஷ்டோக்கரர் கீதையில் வந்து ஒரு காலில் வச்சுக்கிட ஒரு காலில் வச்சிட சொல்லிடுறார், அடுத்த காலம் வைக்க சொல்லி சொல்லலை. அவர் ஒரு காலம் வைக்க சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. இவர் வந்து ஒத்த காலில் நின்றுட்டு அடுத்த காலம் தூக்கி போடுறதுக்கு அவர் என்ன பண்ணுறது? அவர் அது வரைக்கும் இப்போ ஒருத்த காலம் அவர் வந்து ஒரு காலில் இருந்து ஒரு காலில் ஒரு சேனத்தில் ஒரு பகுதியில் காலை வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியில் காலை தூக்கி போடுறதுக்குள்ளே ஞானத்தை கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி கொண்டு வாங்க குதிரையை கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே குதிரையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவரும் ஒரு காலில் நீ ஏறுன்னு சொன்ன உடனே ஒரு காலம் வச்சிடுறாரு. அடுத்த காலம் வந்து நீ வையின்னு சொல்கிறதுக்குள்ளே அவரும் காணாமல் போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் இப்போ அவரை வெயிட்டிங்கில் போட்டுறாரு. இப்போ வெயிட்டிங்கில் போடுறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னால் இவர் வந்து இவருக்குன்னு சொல்லி எந்த செயலுமே இங்கே கிடையாது. இவர் செய்ய எதையுமே செய்ய முடியாது. இவருக்குன்னு சொல்லி செயலை விட்டுறாரு. இப்போ இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு செயலே இல்லைங்கிறத சிம்பாலிக்காக அந்த மாதிரி கொண்டு வரும். நீங்கள் எந்த செயலுமே செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அகத்தை பொறுத்த அளவில் அது அதுபோக்கில் இயங்குதும். இப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. நமக்கு ஸ்கோப்பு எல்லாத்தையுமே விட்டுறோம். அகத்தை பொறுத்த அளவில் எந்த ஸ்கோப்புமே இல்லாமல் விடுறது தான் இந்த நிலையை கொடுக்குது. மிதக்காமல் பண்ணிடுற மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாக இப்போ அவருடையது வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி அவர் ஒன்றும் பண்ணலை. இப்போ அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு இப்போ இதையுமே கூட இப்போ அதை அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஓடக்கூடிய ஆற்றில் வந்து அந்த இதை போட்டார்னு வச்சுடுங்க. இந்த ஓடக்கூடிய வேகத்தில் கல் கூட மிதந்து கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கல் சின்ன கல்லாக இருக்குன்னு சொன்னால் ஓட்டுறது தண்ணியுடைய வேகத்தில் மிதந்து கூட போகலாம். ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினா அப்படி கூட செய்யலாம். அவர் எதுக்காக அப்படி பண்ணார்னே தெரியல. மட்டும்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் அதை பற்றி இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து நீ ஒன்றும் கண்டுக்கிட வேண்டியதில்லை. நீடி சொல்கிறதுக்காக எடுத்தான்னா சரியாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த இதை பற்றியெல்லாம் அடுத்தவங்க எங்கே போனாங்க என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி எடுத்துக்கிடும் பொழுது நாமளுமே வந்து அதை கண்டுக்கிடாமல் விடுறது தான் நல்லது. இப்போ உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால் சிலவங்க வந்து அதை கர்மாக்கள் பண்ணுறோம், அவங்களுக்கு பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோங்கிறதெல்லாம் அந்த அதுதான் எப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்க கர்மாவை தான் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும்.
இது வந்து நம்ம கர்மாவை வந்து மாற்றி அமைக்கிறது, முக்தி கொடுக்கறது, வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஏதோ நம்முடைய மன திருப்திக்காக பண்ணுறது தான். அதனால் மன திருப்திக்கு வேணும்னா நம்ம அப்படி பண்ணிக்கிடலாம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அதை அப்படி பார்த்துக்கிடணும். ஏன்னா அதை வச்சு நிறைய எக்ஸ்பென்சிவாக பண்ணிடாத அப்படி பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா உண்மையிலே வந்து எங்கள் மன திருப்திக்காக பண்ணுறது தான். அதை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணி நம்ம மன திருப்தி அடையணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாஸ்திரத்துக்கு ஏதோ ஒரு மாதிரி சம்பிரதாயங்களை பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் மொத்தத்தில் என்னென்னா இதில் கர்மா தேரியினுடைய நோக்கம் என்னென்னா அவங்களுடைய கர்மாவைப்படி அவங்க பிறப்பெடுப்பாங்க வைப்பாங்கங்கிறது தான். முக்திங்கிறதுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது, பிறப்புக்கும் முக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. முக்தி அடைஞ்சவங்களுமே கூட மறுபிறப்பு எடுக்கலாம். ஏன்னா அது வந்து என்ன சொல்லி சொன்னால் அந்த அது ஒரு காரணப்பிறப்பாக இருக்கலாம். ஒரு காரணப்பிறப்பாக சில எத்தனையோ பிறப்புகள் எடுத்து சிலவங்கெல்லாம் வர்றாங்க, அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அது அதனால் பிறப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முக்திங்கிறது முழுக்க முழுக்க மனோரீதியான ஒரு அம்சம். ரெண்டாவது நம்முடைய மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே முக்தியில் தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிக்கலாம், அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த தொந்தரவு பண்ணுறது நிப்பாட்டினா போதும். அதனால் முக்தியெல்லாம் அடையணும்னு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. முக்தியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு பேசுங்க, நீங்கள் அப்படி நேரே பார்த்தே பேசுங்க. மனசு மூணு விதமாக இன்னும் கொஞ்சம் மனசு மூணு விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் லேசாக தூக்கிடுங்க. அதாவது அந்த சவுண்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தானே மனசு மூணு விதமாக சொல்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஸோ இது வந்து எனக்கு வந்து மூணு விதமாக வந்து ஒரு சில கண்டிப்பாக வந்து நடந்துகிட்ருக்குது. ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏதோ ஒரு மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை பற்றி எனக்கு அதாவது மனசை வந்து நீங்கள் பிரிக்கிறதே மனம் புத்தி சித்தம். இதில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன மாதிரி பிரிச்சுக்கிடுறாங்க. சில இதில் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படி நிறையா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வேறு சில காரணங்களுக்காக சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அல்லது சில இதுகளெல்லாம் தெராப்பி பண்ணுறது இந்த மாதிரி சில இதுகளுக்காக சில விதமான இதுகளெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதுகளெலாம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணும் பொழுது மனசை வந்து நம்ம பிரிக்கவே கூடாது. மனசை வந்து மனசு டோட்டலாகவே மனசுன்னுட்டு ஒரே கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துட வேண்டிய. அது எப்படி பண்ணணும், எப்படி இயங்கணும், இந்த கான்சியஸ்னஸ் இயங்கணும், அந்த கான்சியஸில் இயங்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து மனசை மனசாகவே இயங்கிட்டு போனால் போயிட்டு போட்டோம். அது அதுவாக இயங்கும் பொழுது அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. இதில் என்னங்கன்னா நீங்கள் செயல்களுக்கு மட்டும்தான் நீங்கள் முதல்ல வந்து அதில் எடுத்து செலக்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா மனசு மனம் போன போடி என்னெல்லாம் கொண்டு போகுதுன்னு சொன்னால் அது அப்படியெல்லாம் செயல்படுத்த முடியாது. மனசு வந்து நாலு விதமானது சொல்லும். அதனால் நமக்கு வந்து அங்கே சரியாக தான் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து மனசு வந்து சொல்கிறபடி நடந்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு வேலையுமே செய்ய முடியும். ஏன்னா மனசு வந்து நேரத்துக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுபடி இதை தான் நான் வாழ்வேன்னு சொல்லி வாழ முடியாது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் சிலதை செலக்ட் பண்ணணும், சிலதை ரிஜெக்ட் பண்ணணும். அந்த பொறுப்பை எது எடுக்குதுன்னா புத்திங்கிறது, புத்தி அல்லது அறிவு எடுக்குது. அப்போ நம்ம செயலுக்கு வந்து அறிவை பயன்படுத்தி செயல்படணும். செயல்பட்டதுக்கு பிறகு மனசு வந்து தேவையில்லாத சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுறோம். இதில் வந்து நம்ம அந்த கான்சியஸ்னஸ் இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் அது வந்து இந்த யோகாவுக்கு போகிறவங்களுக்கு தான் அது தேவையில்லை. இப்போ இந்த ஞானம் லிபரேஷனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை இப்போ இது வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சி வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணும் பொழுது தான் அது வந்து ஒரு அகப்பிரச்சனையாக மாறிடுது. இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆசைகளில் நீங்கள் வரும்பொழுது எக்ஸ்டர்னலாக நீங்கள் மற்றவங்களோட தொடர்பு வச்சுக்கிடுறீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறீங்க அல்லது ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த ஆசை வந்து அந்த பொருளை ரிலேட் பண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து எக்ஸ்டர்னலாக மாறிடும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஆசையே எனக்கு வரக்கூடாதுன்னுட்டு சொல்லும் பொழுது இது அகப்பிரச்சனையாக மாறிடும். இப்போ காதலே தப்பு, காதலே சரியில்லைன்னுட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் இது அகப்பிரச்சனையாக மாறிடும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, என்ன உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சிங்கிறது அக வம்சம்.
அதை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும். உணர்ச்சிகளில் தப்பு ரைட்டுங்கிறதே நம்ம பார்க்கக்கூடாது. அது எந்த உணர்ச்சி வந்தால், ஆசை வந்தாலும் சரி, காமம் வந்தாலும் சரி, காதல் வந்தாலும் சரி, என்ன உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சிகள்ங்கிறது அதன் அளவில் அது அகம் அம்சம்தான். அந்த அகத்தை வந்து நம்ம ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பொருளோட, ஒரு நபரோட, ஒரு செயலோட தொடர்புடையதாக வரும் பொழுதுன்னு சொன்னால், அந்த செயலில் நம்ம ஒழுங்குபடுத்துறது எது சரி எது தப்புங்கிறது, அந்த செயலை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னால், இந்த செயலை என்ன பண்ணணும்ங்கிற ஒரு பதில் அங்கே கிடைக்குதுன்னு சொன்னால், அப்போ அது வந்து புற அம்சத்துக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, என்ன அனுபவம் வந்தாலும் சரி, என்ன விதமான ஆசையோ எந்த இதுவும் வந்தாலும், அந்த அதை வந்து அதில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்துட்டுது, வந்ததை நம்ம வந்து தேவைந்தால் பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைனா பயன்படுத்தாமல் விட்டுடலாம். அது எக்ஸ்டர்னலுக்கு தேவையா தேவையில்லையாங்கிற மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அகத்தை பொறுத்தளவில் இது வரலாமா வரக்கூடாதாங்கிற கேள்வியே கிடையாது. அது என்னாலும் எது வேணாலும் வரும், அது உங்களை கேட்டுட்டு வர்றதில்லை. அதனால் அகத்தை பொறுத்தளவில் எது வந்தாலும் அது வந்துட்டு போட்டுன்னு விட்ருக்கோம். அதாவது இப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு மனசில் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றிய நினைப்பு வருதுன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே அக அம்சம் தான். இப்போ அந்த உணர்ச்சியே வரக்கூடாது, அந்த நினைவே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்துட்டு போட்ட அவ்வளோதான். இப்போ நீங்கள் செயலை பொறுத்த அளவில் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்கிறதான் முக்கியம். உங்கள் செயல்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்குது, உதவியாக இருக்குன்னு, உதவியாக இருந்தால் எடுத்துக்கிடலாம், இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது இல்லாமல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது தேவையில்லாமல் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போகும். அதை நீங்கள் அதை வந்துட்டால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அதுக்கு ஈஸியாக எடுத்துக்கிட்டா போகும். நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது பலம் பெற்றுக்கிட்டே போகும். அதனால் உணர்ச்சிகளை பொறுத்தளவில், தாட்டுகளை பொறுத்தளவில், அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறதா அது இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அதை வந்து நேச்சுரலாக விட்டுறோம். இப்போ நீங்கள் காலையில் வந்தீங்களா? காலையில் வரலையோ? அதாவது இப்போ நம்ம அதை சொன்னால், இப்போ நம்ம நீங்க பேசுறது தெளிவா கேக்குற மாதிரி உங்களுக்கே அந்த சவுண்ட் வர்றது தெளிவா பாத்துக்கிறேன். பரவாயில்ல,
எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு தடவை லவ் பண்ணி பேசுவாங்களா பேசுவாங்க எதிர்பார்க்கறதுக்கு யாருமே பேசுறாங்க ஒரே பயம் சார் நாளைக்கு வேண்டாம் போயிட்டாங்க இது விட்டுருவாங்க.